திருநெல்வேலியோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கல்யாண வீட்டு அவியல் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டன் விளாக்ஸ் இந்த டிஷ்ஷஸ் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் எந்த காய்கறிகள் வேணாலும் எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட்டு மாங்கு அப்படி எடுத்து வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு வேக விடுங்க இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்க்கும்போது இன்னமும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்பட்வீன் வந்து ஒரு மிக்சி ஜாரில் நாலு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வந்து கூடையோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க நான் மூணு சேர்த்துருக்கேன் அண்ட் இது கூடயே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு கால் கால்முடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க குறை குறைப்பா இப்போ காய்கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து இந்த தேங்காய் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையும் தாளிக்கலாம் இல்லைனா நார்மல் ஆயில்லையும் தாளிக்கலாம் ஸோ இது கூட கடுகு உளுந்து வரமிளகா இருந்தால் சேர்த்துக்கலாம் வெங்காயம் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக பொருசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சவ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திருநெல்வேலியில் மோஸ்ட்லி கல்யாணத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த காய்கறிகளை செய்யக்கூடிய அஃபியல் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் நினைச்சுருங்க மரக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க